ஊடகங்களில் வெளியிட்டு உள்ள அந்த எக்ஸிட் போலில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து 4 இடங்கள் வந்து ஜெயிக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பே இல்லை. இங்கே பாஜக வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றுமே பண்ணலை, அதனால இந்த சைடுக்கு வரப்ப வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்பே இல்லை, 4 இடம்லாம் வர்றது வாய்ப்பு இல்லை. எப்படினாக்கா மக்களுடைய நிலவரம் சார், மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு பிடிக்கல கொஞ்சம் கூட. பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி மேலே அருவறுப்பாக இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் 4 சீட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் நல்லா சிந்திக்கிற மக்கள். தமிழ்நாட்டில் அணை தெரிஞ்சு கண்டிப்பாக இல்லை சார். ஜெயிக்க முடியுமா? இல்லை சார், கண்டிப்பாக சான்ஸ் இல்லை தமிழ்நாட்டில். சொல்கிறீங்க ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டில் தெரிஞ்சு வச்சுருந்தேன் சார், பிஜேபி வராது. பிஜேபி தமிழ்நாட்டில் சான்ஸ் இல்லை. பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு சீட்டு கூட வராதுங்க, உறுதியாக சொல்கிறாங்க. இப்போனா இதுதாங்க உதாரணத்தாங்க பண்ணிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து கை கூட கூட முடியாதுங்க, அது நிச்சயம். அது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சார். எப்படி? ஏன்னா நம்ம ஸ்டேட்டில் வந்து எல்லாமே எஜுகேட்டட் பர்சன்ஸ். அது இல்லாமல் நம்ம வந்து யார் இருந்தாலும் டெவலப்மெண்ட் தான் பார்க்குறோம். அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சான்சஸ் கம்மி தான். தமிழகத்தில் பாஜக ஜெயிக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்கே பாஜக தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை. அதுலேயும் பாஜக பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்துக்கும். அதில் மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இல்லை. பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வர்றதுக்கான வாய்ப்புன்றது வந்து மைனஸ் தான், 00 மைனஸில் தான் இருக்குமே ஒழிய அவங்க தமிழ்நாட்டில் ஜெயிப்பாங்கன்றத வந்து யாருமே நினைக்க முடியாது சார். இங்கே ஒரு அளவுக்கு வந்து அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய திட்டங்கள், அவங்கள இது வந்து பெரிய அருமன் சார். இது என்ன அவங்களுடைய இந்துத்துவாவோ இல்லை கடவுள் பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறதோ வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடக்காது. அதான் சாமி கும்பிடுவாங்க, அரசியல் வேற, இந்துத்துவா வேற, கடவுள் வேறன்னு நினைக்கிறவங்க. அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்காது. இப்போ 4 இந்த மாதிரி கண்டிப்பாக சொல்ல முடியாது. 4 எப்படி வரும்? இப்போ இன்னும் வரைக்கும் பிஜேபி இங்கே ஓப்பன் பண்ணாது, ஒரு சீட்டுமே ஓப்பன் பண்ணாது. தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை சார். அவங்க என்ன பண்ணாலும் இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எடுபட சான்ஸ் கிடையாது, வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து யாரையோ மோடி சார் தான். நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு? இதோட வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருக்காரு தமிழ்நாடு மக்களுக்கு? பாஜக தமிழ்நாட்டில் இன்னும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஆகலை, அதான் என்னோட கருத்து. இப்போ இந்த மணிப்பூர் சம்பவம் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதில் வந்து அதை வச்சு நம்ம தேர்தல் முடிவு வந்து நம்ம முடிவாக சொல்ல முடியாதுங்களே. பாஜக இனிமேல் தான் தமிழ்நாட்டில் கால் ஒன்றி வரணும். தமிழ்நாட்டில் பாஜக வாய்ப்பு இல்லை.